விசுவாசிகள் வாய முடிக்கிட்டு தமிழகத்தில் வேறு 4230 பேர் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டது. கொரோனாவுக்கு அரசு மருத்துவமனை 74 பேரும் தனியாரில் 23. ஒவ்வொரு இடத்துல விட அரசு மருத்துவமனைகள்னா ரூபா ரொம்ப ஆகும், 40,000 ஆகும். ப்ரைவேட்டில் என்ன கூட அதோட கூட ஆகும், கவர்மெண்ட்ல என்ன 20,000 ஆகும்னு நினைக்கிறேன். பைசா கொடுங்காதீங்க, மனசாட்சி தான் முக்கியம். மனசு மனசான காப்பதான் முக்கியமாக, பைசா குச்சம் கொடுங்காதீங்க. மின்சாரத்துக்கு வாலிபர் தாவு தம்பி கண்ணு முன்னால் இதுவே யாராருக்கும் எப்படி எப்படி ஆகுன்றது. மழை நேரம் இந்த கம்பத்தில் வந்து கை வைக்காதீங்க. மின்சாரம் தாக்கினா ரத்தத்தை கூட உறிஞ்சிட்டு சக்கையை விட்டுரும் உடம்பு. மொட்டை சைக்கிள் வந்து 600,000 வரிங்க இருக்குங்க நெல்லையில். இந்த பைசாசை எங்கேயும் கொண்டு போயில வந்து பத்திரமா கொண்டு போவாங்க, எங்கே பிடுங்கிடுவாங்க. எங்கள் சிறப்பாக அப்படி தான், 100,000 வீட்டுக்கு கொண்டு போயில மேட்டாக வச்சுருக்காங்க. கையை மேலே தூக்கி வச்சுட்டு இப்படி பிடிச்சிருக்காங்க, எவனா சுருட்டிட்டு போயிட்டான். ஆனால் எங்கே பைசா போகிறோம் தெரியாது, வைக்கக்கூடாது. நக்கையும் அப்படி தான், எங்கே கொண்டு போனால் தெரிய முடியும். காதை திரும்ப தெரியாது, தெரிஞ்சு யூஸ் ஆகும். மிஸ் ஆன பண்ணுவாங்க பழகில. எதுக்கு லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கும், ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு தான் கல்யாணம் முடிக்கிங்க. பட எதுக்கு சாகுறீங்க, சாகுறீங்க. உங்களுக்கு பிரச்சனையை சமாளிக்கணும். வாழ்க்கை என்ன பிரச்சனை இருக்கும், லவ் பண்ணுறவங்களும் பிரச்சனை இருக்கும், இல்லாதவங்களும் பிரச்சனை இருக்கிறாங்க. சில பேர் கோயில் விசாரிக்க ஒரு பிரச்சனை. வேறு எந்த வழியிலும் செல்லேட்டு ஆணி வந்து அதுமாரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியல, அது பக்தி இருக்காக கொஞ்சம் சரியின்றிருந்தாங்க. இப்போ என்ன ஆகுன்னு தெரியல. 2,000 லஞ்சம் வாங்கி மண்டல துணை தோசைதார் கை பட்டா பேர் மாட்டோம். ஒரு இதுலேருந்து பட்டா பேரை மாற்றது 2,000-3,000 வாங்குறாங்க. இவ்வளோ நாங்களே பார்த்து மாதிரி இறந்து வாங்க, அப்படி வாங்காதீங்க. அதாவது கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்க எதுக்கு கஷ்டப்பட்டவங்கள பைசா அமைக்கணும்னா பாவனை. அப்படி செல்லட்டாலேயே தரப்பட மாட்டேங்க. எதிர்கட்சி உள்ளவங்க சொல்லுவாங்க, சிலவங்க தரவங்க சொல்லுவாங்க, எதிர்கட்சி சொல்ல தரப்பட மாட்டேங்க. அரசியல் கட்சி தலைவர் ஆதரவு எதிர்த்து சிலவங்க ஆதரவு கட்டம் சொல்லுவாங்க, எதிர்த்து கட்டாங்க. குறைதி இருக்கும் முகாம், அதாவது மக்கள்கிட்ட குறை என்னன்னு சொல்லி குறைகளை திருக்கூடிய முகாம்கள் இருக்குது. மாவட்டத்தில் வந்து மது வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல கழுதாங்க, அதுக்கு தண்ணி படை தனிப்படை அமைக்கப்படாது. அது ரைட்டு தான், அது மதுக்கடைய தனிப்படை அடித்து அவங்க தனிப்படைக்கே ட்ரிங்க்ஸை ஊற்றி மாற்றி கொடுத்து மாற்றிருக்காங்க. அப்படியே இருக்குதுங்க இது உலகத்தில். தண்ணீர் ஸ்தானத்தை கிழக்கு பகுதியில் வந்து நங்கார்ஷா மாவட்டத்தில் வந்து தனியாக தொலைக்காட்சியில் வேலை பார்த்து வந்து இளமண்களை வந்து பயங்கரவாதி கடத்தி சுட்டு கொண்டிருக்காங்க. அடப்பாய் இப்படிலாம் கடத்தியெல்லாம் சுட்டு கொள்ளாதீங்க. இப்படி தான் எங்கள் இப்போ கலெக்டர் அளவுக்கு ஏதோ ஒன்று கலெக்டர் அளவுக்கு முட்டுக்கே விட்டுருக்காங்க. ஒரு இதை விஷயமாக சொல்லணும், அவங்கள ஒரு மனுஷங்க எல்லோரும் கலெக்டர் போய் அவங்க ஒரு இதை சொன்னால் கலெக்டர் அவங்க என்ன தான் சொல்லுவாங்க. சிவனி மெட்ரிகுலேஷன் பகுதியில் பொதுமக்களும் சுகா கபசுர குடிநீர் சேர் மாதிரி நல்லது தான். கபசுர குடிநீர் குடித்தா ரொம்ப நல்லது. நம்ம செலவு கடைகளை திருக்க அனுமதி வேணும்னு சொல்லிடுவாங்க. இப்போ திறந்துட்டாங்க கொரோனாவில். அந்த கொரோனா 2,000-3,000 இருக்கேன். அது வராமல் இருந்தால் நல்லது, வந்தால் கஷ்டம். வராமல் இருக்க வரைக்கும் நல்லது, கடவுளையும் வரக்கூடாது. வராமல் இருக்கிறது வேண்டிக்கணும், வராமல் வந்து வேண்டும்னா நல்லது. வந்தால் கஷ்டம், வராமல் இருக்க வரைக்கும் நமக்கு நல்லது. வந்தால் சங்கடம். நம்ம வராமல் இருக்கிறதுக்காக எல்லோரும் வேண்டிக்குவோம். எவ்வளோ கூட வராமல் இருக்க அவ்வளோ கூட தான் நல்லது. ஆப்கானிஸ்தானில் மீண்டும் தாலிபான் ஆதிக்கம். காந்தாவிலிருந்து இந்தியா வடலேருந்து கிளம்ப பிரச்சனையை தான் உண்டாகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பிரச்சனை உண்டாகும் தெரியல. அவங்கவுங்க உழைக்கணும், அவங்கவுங்க இருக்கணும்னு இருங்க. அதுதான் மற்றவங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்காதீங்க. தங்களும் கஷ்டத்தை கொடுக்காம அப்படி இருந்தால் நல்லது. அப்போ கஷ்டத்தை கொடுக்காங்க, கஷ்டத்தை கொடுக்காம இருங்க. ரொம்ப சந்தோஷம். கொரோனா போகிறது 4 வருஷம் வந்து வராமல் இருக்க வரைக்கும் நல்லது. வந்துச்சுன்னா கஷ்டம்தான். போலீஸார் கண்காணிப்புன்னா இந்த போலீஸ் இஸ் வாட்சிங். அவள்தார் லெப்சர்ட் அவாச்சு தேத்ரி அவள்தார் தேத்ரி அப்படிங்க போலீஸ்காரங்க கண்காணிச்சுட்டாங்க. நான் அப்சர்வேஷன் சொல்லுவேன். சேர்த்து ஆலங்குளத்தில் மருத்துவ சமுதாயமானவர் விஷம் கொடுத்துட்டு தற்கலாம். எதுக்கு தற்கொலை பண்ணுவீங்கன்னு நினச்சியா? உலகத்தில் பிறந்தாச்சு, எல்லாம் தைரியமாக ஃபேஸ் பண்ணி இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இல்லாத வந்து உலகத்தில் பிறக்காதவங்க
உலகத்தில் செத்தான விட்டால் பிரச்சனை இல்லை, உலகத்தில் இருக்க வரைக்கும் பணக்கார எல்லாம் எல்லாருக்கும் பிரச்சனை தான், எல்லாம் தற்கொலை பண்ணாங்க. நல்லா பூஜைக்கு பூஜைக்கு சிலவங்களாம் அலோவ் பண்ணாங்க, சிலவங்க அலோவ் பண்ணல. ஏன்னா பூஜைக்கு அலோவ் பண்ணால் கொரோனா பேஷண்ட் வந்து கொரோனா ஆனது பிடிச்சி கொடுத்து மறுபடி மற்றவங்களும் வந்துடக்கூடாது தான் பார்ப்பாங்க. ஊரடையை மீறியாக சிறுவனை அடித்து கொண்டு ஊர் காவலை கோல்படை வீரர் கைவிட்ட பிரதேசத்தில் காய் எதுக்கு அடிக்கிங்க, காவலை மீறி போகிறனால அன்பாக பொறுமையாக பிரச்சனைதான் அடிக்காதீங்க, அடிச்சுட்டு கொலை கொஞ்சம் அளவுக்கு இருக்கக்கூடாது. போலீஸு டீச்சர்ஸ் அவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய பெரிய துறைகள் வந்து ரொம்ப பொறுமை வேணும், ரெண்டாம் பஸ்ஸில் பொறுமையால் தான் ஆகணும். அடித்த பஸ்ஸு இதெல்லாம் கொண்டாடுதாங்க, தேர்லாம் நடக்க தேர்ச்சிக்கல, ஆனால் கொரோனா இருக்கிறதுனால தான் பயந்து போயிருக்காங்க எல்லோரும். ஒருபுறம் கொரோனா மறுபடியும் ஜிகா வைரஸ் இந்த தேசிய ஜிகா ஒரு வைரஸ், இந்த வைரஸே கொடுமையானது. கொரோனான்ட்டு கொடுமை, கொரோனானா கொடுமை, அதாவது ஜிகா ஜீவம் கேரவன் ஜிகா ஜீவா. எல்லாம் எல்லாவங்களுக்கும் பத்மஸ்ரீ அறிவித்து அவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். 29 தூரம் மரத்தால் பங்கேற்ற அமைச்சர் உடன்பயிற்சி உடற்பயிற்சிக்கு குறிப்பாக நடனத்தின் வெளியே பூச்சி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லது. ஊரடங்கு மீறியதாக சிறுவனை அப்படியில் அடிச்சு கொள்ளாங்க. இதை பொறுமையாக இருக்கணும், டாக்டரு டீச்சர்ஸ் அவங்களாம் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தால் நல்லது, பொறுமையாக வந்து கையால் ஆகுங்க. ஐயாயிரமாக இருந்தேன்னு வச்சுக்காங்க, இப்படி தான் கொலை கொள்ளை அப்படி கொடுமை. போலீஸ்காரங்களுக்கு அதுவும் தண்டனை யாரையும் அடித்தாலும் அவங்களுக்கு ஒரு தண்டனைன்னு உண்டு, அதனால யாரையும் டக்கு டக்குன்னு யாரையும் அடிக்காதுன்னு எங்களுக்கு பொறுமையாகவே இருங்க. கொலை பண்ணதும் தப்பு யாருனாலும் போலீஸ்காரங்கனாலும் முடிவு எடுத்து தான் எதுனாலும் தண்டனை எடுத்து கொடுக்கணும். முடிவு இருக்காமல் இருந்துச்சுனாலும் ஆகுது. ரெண்டு கோயில்களையும் நகை பணம் கொடுத்தேன், நகை பணத்தை திருடாங்க, சாமிக்குள்ளே பணம் அதுமாதிரி காலு திருடுனா காலு வந்து போயிடும், கையும் போயிடும், நடக்க திருட நடக்கக்கூடிய கால் வழங்காமல் போயிடும், கோயில் பணத்தை எடுத்தால் கை வழங்காமல் போயிடும், கண்ணும் திருடாக போயிடும். அதெல்லாம் செய்யுங்க. விவசாயிக்கு அறிவாள் விட்டு அறுவாடு வெட்டெல்லாம் இதெல்லாம் பண்ணாங்க, பொறுமையாக இருங்க. சென்னையிலேருந்து சேலத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு 16 கோடி தான் எனக்காக இருந்தாச்சு. தெரியாமல் தலைவாசல் இது நள்ளிரவில் எதுவும் தெரியாமல் இதை கடத்தணும், தெரியாமல் கடத்தாங்க. அதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி பெர்மிஷனோட இது வேணாலும் நல்லது அல்லது எப்படி இதை பிடிச்சிட்டாங்கன்னா இப்போ கம்பியான தான் போகணும். ஏன்னா சென்னை மாநில பன்னாட்டு சரக்கு பிரிவில் இப்படி எப்படி சேரிச்சு சேடி வைக்காங்க அப்படின்னா லைட்டு ஃபைட்டில் லைட்டு இருக்கும், அதில் வந்து ஒரு தங்கம் உள்ளே வச்சு பண்ணுவாங்க. நான் பிள்ளாடுகளே அப்போ கலாங்களுக்கு சொல்லியே கொடுக்கணும்னு வந்தாங்க, அப்படின்னாலும் விளாண்டுருவாங்களே. எந்த தடை வந்தாலும் மேகத்தாதில் அணையப்பட்டவங்க கர்நாடக சட்டத்துறை மந்திரி சட்டம்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் அப்படி சொல்லுவாங்க, ஒருத்தர் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் கெட்டுனா நல்லது வேணும், நல்ல காரியத்தை யார் செய்தாலும் நல்ல காரியத்தை யார் செய்தாலும் நல்ல காரியம் செய்யுங்க, கெட்ட காரியத்தை தான் செஞ்சு அதனால் அணைக்கட்டு தான் நல்ல காரியம் தானே, அதனால நினைச்சுன்னா நல்ல காரியத்தை செய்யுங்க, அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. அலுவலகத்துக்கு மகிழ்ச்சியாக பணியாற்ற நினச்சோன்னா வேலை கொடுக்கக்கூடிய வந்து அலுவலகங்களை வந்து நீங்கள் கட்டுறது கண்டிப்பாக உங்கள் வளர்ச்சிது. மனசுக்கு மனசை வந்து மனசோடு சேர்ந்து அந்த வேலையை பார்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். என்ன வேலை பார்த்தாலும் நமக்கு பிடிச்சி மனசு சந்தோஷமாக வேலை பாருங்க, அதுதான் நல்லதாக இருக்கும். அதனால் பிடிச்சி வேலை பாருங்கள், மனசு சந்தோஷமாக எந்த தொழில் இருந்தாலும் பிடிச்ச தொழில் நல்லா மனசை செலுத்தி வேலை பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். பிடிக்காத விஷயங்களுக்கு வேலை தான் கஷ்டம், பிடிக்காத விஷயங்களுக்கு தான் நல்லது. வெளியே வந்து அமெரிக்க படை அதாவது ஆப்கானிஸ்தானை பக்ரா விமான தாக்கத்திலிருந்து எவ்வளவோ ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்க படை வெளியே வந்துடுது. அது எப்படியோ உள்ள போய் மாட்டிக்கிட்டு கடைசியில் அப்படியே வெளியே வந்துட்டு மாட்டிகிட்டு வந்துட்டு அது கோயிலை கட்டுறது வந்து புதிய புதிய கட்டுப்பாடுகள், அதே போல் கோயிலில் சிலையை வச்சு வச்சு கட்டுப்பாடுகள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லது, எனக்கு கட்டுப்பாடுகள் கிடையாது போதும் எதுவுமே இல்லை, கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை வந்து நல்லாயிருக்காது, சுதந்திரமும் நல்லாயிருக்கும். அதனால் வந்து எதுவுமே கட்டுப்பாடு இருக்க வரைக்கும் நல்லாயிருக்கும், அதனால் கட்டுப்பாடு இருந்தால் நல்லது. அதே ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுறது தப்பு இல்லை. கட்டுப்பாடுகள் தான் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு மனுஷனை கொண்டு வர்றதுக்கு உதவும். கொரோனா தடுப்பூசி என்ன இருக்கும் இலவசமாக்கணும்னு சொல்கிறாங்க.
நான் கொரோனா ஊசி போடையிலேருந்து மருத்துவமனையில் ஒரு பிரச்சனை. இப்போ வந்து பாம்பு கடித்தவங்களுக்கு தான் பாம்பு விஷம் போட்டால் நல்லது, அப்போ தேளு கடித்தவங்களுக்கு தான் தேளுக்காக விஷம். பாம்பு கடிக்காதன கொண்டு பாம்பு கடிக்காததுக்கு பாம்பு கடிக்காத கொண்டு பாம்பு விஷம் போட்டோம்னா அது வந்து கஷ்டம். அதனால தான் கொஞ்சம் பிரச்சனை வருது. எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஹார்ட் அட்டாக்கு, அவங்களுக்கு கொரோனா ஊசி போட்டு இறந்துட்டாங்க. ஹார்ட் அட்டாக், சுகர், பிரஷர் ரொம்ப செக் பண்ணி முடிச்சுன்னு சொல்லி எடுத்துட்டுனா ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து எல்லாமே யோசித்து பார்த்து யோசித்து பார்த்து ஊசி போட்டால் தான் நல்லது. சும்மா நம்மளும் போடுதான் அப்படின்னு சொல்லி போட்டால் அது வந்து போடாதீங்க கஷ்டம். பரவாயில்லப்பான அரசியல் சூழ்நிலை அண்ணாதிக்க மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்குதா போப்போம், நடக்குதா போப்போம். அது சரி எத்தனை செய்து விட்டுருக்கோம், சரி நல்ல காரியங்களை செய்யும், அதுதான் சந்தோஷம். மக்களுக்கு எவ்வளோ பதவியிலேருந்து எவ்வளோ எவ்வளோ நல்ல காரியங்கள் செய்யணும், அவ்வளோ நல்ல காரியங்கள் செய்தான் இருந்தது. சரி கொரோனாக்கு அப்புறம் கோயிலெலாம் திறந்துருக்காங்க, மறுபடியும் கரோனா வராமல் பகிர்ந்து கடவுளுடைய கையில் தான் செய்தோம். பாவங்களெல்லாம் செய்து சாமிகிட்ட வந்து இப்போ மன்னிப்பு கேட்டால் கொரோனா வராது, மன்னிப்பு கேளுங்க. தமிழ்நாடு கைப்பந்து சங்க சேர்மன் வச்சு சித்திரை பாண்டி காலமான சிலவங்களுக்கு விதி, எந்தெந்த வயசில் எப்படி சாவணும், எத்தனை வயசு சாவணும்னு கடவுள் விதி எழுதியிருக்காரு. இந்த வயசில் வந்து எப்படின்னு போய் தான் ஆகணும். பெங்களூர் கல்கத்தாவே விளையாடுது, பழி தீப்போம், பழி தீக்காப்பில் விளையாடக்கூடாது. அது ஒரு ஜாலியாக விளையாடணும், நம்ம திறமையை பயன்படுத்தி விளையாடணும். பழி தீக்கிற அளவுக்கு விளையாடக்கூடாது. விளையாட்டுங்கிறது விளையாட்டு, விளையாட்டுனாலே சும்மா தானே விளையாட்டு, யாரே விளையாட்டு வச்சுருவாங்க. அதனால் வந்து விளையாட்டுன்னு வச்சுக்காங்க, அதனால் அது வந்து விளையாடக்கூடாது. விளையாட்டு விளையாட்டு அப்படின்னு வினையாக கூடக்கூடாது சரிங்களா. அதை பார்த்துருவோம். அதாவது ஆந்திரா மாவட்டத்தில் வந்து சித்தூர் மாவட்டத்தில் வந்து ஒரு திருத்தலம் இருக்குது, வேதநாராயணபுரம்னு இருக்குது. மற்ற அவதாரத்தில் வந்து இறைவனை தரிசிக்கலாம். இந்த மூர்த்தியை வருடத்தில் 3 நாட்கள் சுற்றும் திரண்டு ஒளி கதிர்களால் பிரார்த்திக்கிறான். முதல் நாள் இறைவனின் பாதத்தும், இரண்டாம் நாள் மாதூர் கமலத்தில், மூன்றாம் நாள் திருமணம். ரொம்ப ஆச்சரியமான சூரியன் வந்து ஒரு நாள் காலு பெரு தளபடிக்கிறேன், ரொம்ப அதிசயம் தானே. கொஞ்சம் எல்லாருமே பார்த்துக்காங்க, ஒரு பார்க்க கொடுத்துருவோம். கொடுத்தீங்கன்னா சரி, இந்த இடத்துல இப்படி நடக்காதே கேட்டுக்கோங்க, நியூஸ் வச்சு கேட்டுக்கோங்க, முடிஞ்சு இப்படி பார்த்துட்டாங்க. கோயில் நிலத்தை ஆக்கிரமித்தது வந்து அகற்றி கட்டிடம் கட்டுறதால தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோயில் நிலத்தை வந்து யாருமே யூஸ் பண்ணிடுவாங்க. செல்ஃபோன் திருட்டு வழக்கு, செல்ஃபோனில் எடுக்கிறதுங்க எல்லாம் செல்ஃபோனில் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி செல்ஃபோன்னு ஒரு அப்பா செல்ஃபோனே போய் திருடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ்னால் டச் மொபைல் இல்லாமல் என்ன செய்வாங்க ஆன்லைன் கிளாஸ். அதுதான் கவர்மெண்ட்டு கொஞ்சம் கொடுத்தா நல்லது. பிஎஸ்என்எல் போல் நெட்டு குறைச்சி அந்த பிள்ளைகளுக்கு 2000 ரூபா சாம்சங், அதாவது ஒரு மொபைலை கொடுத்தா 7 பிள்ளைகளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செயற்கையான விலைவாசி ஏற்றத்தை உருவாக்குற மீது நடவடிக்கை. விலைவாசி தான் ரொம்ப கூடிக்கிட்டே போகுது, ஜிஎஸ்டி கூடுது. அப்போ ஆன்லைனில் படிக்கணும், ஆன்லைனில் ஃபீஸ் கட்டணும் வச்சணும் அப்படின்னா 8 கட்டணும். அதனால் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் யோசிச்சு இந்த பிஎஸ்என்எல் அதெல்லாம் கெடுக்காங்களே, அதே போல் குறைஞ்ச இதுக்கு ஒரு 8 கணக்கு வச்சு குறைஞ்ச விலைக்கு எடுத்து வச்சா நல்லது, வச்சே தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்து செய்யுங்க. அதுக்கப்புறம் வந்து மாநிலங்களில் வந்து திருத்த மசோதா நிறைவேற்றம் 74% உயர்ந்திருக்கு. இரவுனால விவசாய கொலையில் 3 பேர் கேட்டீங்க, விவசாயம்லாம் கொடுக்குங்க. தண்ணி குடிக்க நேரத்தில் தண்ணி வாய்க்காலில் போகல, எனக்கு தண்ணி வரல, உனக்கு தண்ணி வரலன்னு சொல்லி வாயில் ஆரம்பித்து கடைசியில் கை வளக்குள்ளே போயிட்டேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் 1 மணி நேரம் காத்திருந்து நீங்கள் 1 மணி நேரம் பார்த்தீங்க, அப்புறம் அவங்க பார்த்துவாங்க. இது ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்துருக்கீங்க. அப்படி ஒரு ஆடு அப்படி போவேல, அப்படி தான் 2 ஆடு வச்சு சண்டை போட்டு 2 உளுந்து ஆற்றுல போட்டு, ஒரு ஆடு உட்கார, ஒரு ஆடு மேலே இருந்து அப்புறம் மேலே விட்டு போயிட்டு அதே போல் அட்ஜஸ்ட் பண்ணால் நல்லது. உலகத்தில் வெறுமான கட்டிடத்தில் ஒளிர முடியாது தேசியது, ரொம்ப சந்தோஷம். பெரிய இடத்துல நம்ம இந்தியா நாடு தேசிய குடியிருக்கும் பெருமை தான்.
செவடைய மெஞ்சாடு எடுத்து சொல்லிட்டு வயந்தே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீது நடவடிக்கை எடுப்பாங்க. மிரட்டல் எடுத்த கணவனுக்கு ஒரே சென்னை கமிஷனர் நடிகர் ராதா கூட அதாவது குடும்பம் விட்டாங்க. எனக்கு சும்மா நடக்குங்கன்னா இயற்கையில் வாழ்க்கையில் பெண்களுக்கு என்னென்ன கஷ்டம் சொல்ல முடியாது. கொரோனாவால் தாமதமாக டிஎஸ்பிஎஸ்சி தேர்வுகள் தேர்வுகள் தொடங்குது. தேர்வுகளையும் எந்த தேர்வில் தேர்வு அமைப்பில் கொரோனா வந்துக்கூடாது. அதையும் பார்த்துக்கணும் பார்த்துக்கணும். வாகனம் மாதிரி தொழிலாளிச்சாது பச்சலர் ட்ரெயின் வேலை முடிவு அப்படின்னு கண்ணா முடிக்கிட்டு நம்ம இப்படி சொற்குலோகத்தில் பிறந்த அனுப்ப பண்ணப்படுறேன் சொன்ன முடிவு பண்ணும். கொரோனா வைத்து சிக்கிம் அடுத்து இரண்டு ஊரடங்கு அஞ்சாம் அடங்கு கூடிய கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. எல்லாம் கட்டுப்பாடு வச்சுருந்தா எப்போ போய் எப்போ வரேன்னு சொல்ல முடியாது. இல்லை இன்றைக்கி போதும் நல்லது. மகனந்து துக்கத்தில் தாய் கிணத்தில் பிடித்து கைதான் உண்மையான பாசம். அம்மா அம்மா பாசம் வந்து எல்லாம் இருந்தது பேசினது வச்சது இருக்கிறதான பிச்சைகளுக்கு மறக்க முடியாது. கஷ்டப்பட்டு பிள்ளைய பிச்சை வளர்த்து உயிரோட காணாமல் போகிறதும் கஷ்டம். சாவு கொடுக்கறதுக்கு தாங்க முடியாச்சுலாமல் பிள்ளைய போய்ட்டு நமக்கு என்ன வாழ்க்கைன்னு சொல்ல முடியாதுங்க. 10-12 வகுப்பு மாணவர்களுக்கு 2021-22 கல்வியாண்டு 2 பருவங்களாக பிரித்து சிபிஎஸ்சி 2 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. இப்போ பிரித்து எப்படி தான் கிளாஸ் வச்சு எல்லாம் வைக்கலாம். ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் வைக்காங்கன்னா எல்லாம் பண்ணுறாங்க வைக்காங்கன்னா கொரோனா மட்டும் வராமல் இருந்தால் நல்லது. இந்த கொரோனா வந்துச்சுன்னா கஷ்டம். கொரோனா இல்லாமல் இருந்துச்சு அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம். அதனால் நம்ம கடவுள்கிட்ட வேண்டும். கடவுள் தான் கொரோனா எல்லாம் வரவிடாத அளவுக்கு பண்ணணும். பொதுமக்களின் கோரிக்கையில் ஒரு வாரத்தில் நிறைவேற்றணும் சொல்லியிருக்கான். என் மொபைலில் ஃபோன் பேச செந்தல் கிடச்சிட்டா பாரு இப்போ வச்சுட்டாங்கன்னா ஒன்றுமே சொல்லுவேன்.